வணக்கம் தான் சுப்ரீம் கோர்ட் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா திடீர் என்று விழித்து கொண்டது நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து எங்களை நம்புங்கள் நாங்கள் உங்களுக்காக துணை நிற்கிறோம் என்று கூறியிருக்கிறது நம் நாட்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு தாக்கம் ஏற்பட்டுள்ளது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் எங்களை நம்புங்கள் கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலே இந்த போராட்டம் நடந்து வருகிறது எழுபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள் ஆனால் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு எந்த விதமான விஷயமுமே தெரியவில்லை இந்த மூன்று வேளாண் சட்டத்தை பேக்டோர் வழியாக பின்வாசல் வழியாக கொண்டு வந்த போது கூட நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்காத சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு எங்களை நம்புங்கள் நாங்கள் உங்களுடன் துணை நிற்கிறோம் என்று கூறியிருக்கிறது இதற்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சியை கொஞ்சம் கவனமாக பார்த்துவிட வேண்டும் காப் பேட் காப் அதாவது நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் என்கிற இந்த விஷயத்தை பல நபர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் இந்த கதையும் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது நம் நாட்டில் உள்ள விவசாயிகளுடன் இதே காப் பேட் காப் என்கிற செயலில்தான் நம் நாட்டு சிஸ்டம் இன்னைக்கு இறங்கியுள்ளது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இரண்டு பேருடைய நோக்கம் இந்த விவசாய போராட்டத்தை எப்படியாவது விட வேண்டும் என்று ஒருபுறம் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த மூன்று வேளாண் சட்டத்தை திணித்தே தீர்வோம் என்று ஒத்தக்கால் நிற்கிறது இன்னொரு புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு சில நாட்களுக்கு இந்த மூன்று வேளாண் சட்டத்தை பாஸ் பண்ணி அதற்கு பின்னாடி இதை பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறி வருகிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதுவரை இந்த விவசாய போராட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய வீட்டிற்கு போய்விடுங்கள் இந்த சட்டத்தை பற்றி பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூறி வருகிறது அரசாங்கத்தின் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் தான் என்ன மக்கள் நடுவில் இருக்கும் எங்களுடைய மரியாதை மானம் குறைந்து விடக்கூடாது என்று அரசாங்கம் வந்து வந்துவிட்டது அரசாங்கம் தோத்துவிட்டது என்ற மெசேஜ் வெளியே போய்விடக்கூடாது என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கமும் போராடி வருகிறது நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் பாடுபட்டு வருகிறது விவசாயிகள் ஜெயிச்சு விட்டால் விவசாயிகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பாதையை பார்த்துவிட்டால் மக்கள் நடுவில் நம் நாட்டு அரசாங்கத்தின் மானம் மரியாதை கப்பல் ஏறிவிடும் என்று இந்த நபர்கள் கருதி வருகிறார்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு இந்த சட்டங்கள் யாருக்காக கொண்டு வரப்படுகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் பிரஸ்டீஜை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரும் சட்டங்களா அல்ல நம் நாட்டு மக்களுக்காக நம் நாட்டு மக்களின் நலத்திற்காக கொண்டு வரப்படும் சட்டங்களா இதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு வாதாட போன லாயர்கள் அட்வொகேட்ஸ்கள் இதே விவாதத்தை தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒருபுறம் நம் நாட்டு விவசாயிகள் வென்றுவிட்டால் இந்த போராட்டம் வென்றுவிட்டால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் மானம் கப்பலேறிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கு மேல் ஏதோ ஒரு விவாதத்தை உங்களால் நடத்த முடியுமா என்கிறது கூட எனக்கு தெரியவில்லை மத்திய அரசாங்கத்தின் லாயர்ஸ் மத்தியரசாங்கத்தின் மானத்தை காப்பாற்று போயிருக்கிறார்களாம் அதாவது மக்களின் நலத்திட்டங்கள் இவர்களுக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸுமே காட்டுவதில்லை நம் நாட்டு விவசாயிகளின் போராட்டம் இவர்களுக்கு எந்த விதத்திலையுமே பாதிப்பை ஏற்படுத்தவில்லை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களிடம் எடுத்துக்காட்ட முடியாது ஆனால் அங்கு நடந்த மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி எடுத்துக்காட்ட வேண்டும் என்கிறதை நான் நம்புகிறேன் அங்க நடந்த பல முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் வாருங்கள் இதே மத்திய அரசாங்கம் தான் நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று விடுங்கள் உங்களுக்கு நியாயம் தேவை என்றால் இந்த மூன்று வேளாண் சட்டம் உங்களுக்கு வேண்டாம் என்றால் சுப்ரீம் கோர்ட்டை நாடி போய்விடுங்கள் என்று கூறிய இதே மத்திய அரசாங்கத்திடம் வார்த்தைகள் பத்தவில்லை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்ட கேள்விகளுக்கு இவர்களிடம் பதில் இல்லாமல் தான் இருந்திருக்கிறது ஏற்கனவே நம் நாட்டு விவசாயிகள் கூறியபடி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மத்திய அரசாங்கம் எந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்களோ எங்கள் மீது திணிக்க பார்த்தார்களோ அதே அரசாங்கம் தான் இந்த மூன்று வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதில் தலையிட வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகள் தேவை என்றால் அரசாங்கம் தான் சுப்ரீம் கோர்ட்டிற்கு போக வேண்டும் நாங்கள் அதாவது விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு போக மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் விவசாயிகள் மற்றும் அரசாங்கத்திற்கு நடுவில் நடக்க இருக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டியை அமைத்துள்ளது அதில் உள்ள நான்கு நபர்கள் அவர்கள் மீது நம் நாட்டு விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் இந்த கமிட்டியில் உள்ள அனைத்து நபர்களுமே மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிக்கும் நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த கமிட்டியை எப்படி நம்புவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி நம்புவது என்ற அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் அரசாங்கமும் கொடுக்கவில்லை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் கொடுக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி என்னெல்லாம் நடந்தது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லையா அந்த காட்சிகளை ஒருமுறை பார்த்து விடுங்கள் டெல்லிக்கு வர இருந்த நம் நாட்டு விவசாயிகளை எப்படி அங்கு உள்ள போலீஸ் அதிகாரிகளை வைத்து நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொடுமைப்படுத்தினார்கள் என்று குளிரை கூட பாராமல் நம் நாட்டு விவசாயிகள் மீது வாட்டர் கேனனை வைத்து தண்ணீரை அடித்தார்கள் இந்த நபர்கள் தடியடி நடந்தது அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வைத்து தாக்கத்தை நடத்தினார்கள் இது எல்லாம் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு தெரியவில்லை இந்த போராட்டம் தொடங்கியதிலிருந்து நம் நாட்டு விவசாயிகள் எடுத்து வைக்கும் ஒரே கோரிக்கை இந்த மூன்று வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்ய விட வேண்டும் என்று ஆனால் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா புதுசாக ஒரு கமிட்டியை அமைத்துவிட்டு நம் நாட்டு விவசாயிகளை கலைந்து போக சொல்லிவிட்டார் அதாவது போராட்டத்தில் கலந்து கொண்ட முதியோர்கள் பெண்கள் குழந்தைகளை வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிறது நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மீதமுள்ள நபர்களை நம் நாட்டு அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கமே ஒரு கை பார்த்து கொள்ளும் என்று நம்பியிருக்கிறார்கள் இந்த நபர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக போன சாலிசிட்டர் ஜெனரல் வேணுகோபால் அவர்கள் எடுத்து வைத்த அந்த வாக்குவாதம் எப்படி இந்த மூன்று வேளாண் சட்டம் ஒரு சில நபர்களுக்கு பிடிக்கவில்லையோ ஒரு சில விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறதோ அதே போன்று எத்தனையோ சட்டங்கள் எத்தனையோ அரசாங்கங்கள் மக்கள் மீது திணித்திருக்கிறார்கள் நம் நாட்டு வரலாற்றில் எத்தனையோ மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது பல அரசாங்கங்கள் என்று எடுத்து வைத்த இதே வாக்குவாதம் தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மாறிவிட்டது நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்ட அந்த கேள்வி ஒரு நபர் செய்த தவறை இன்னொரு நபரும் செய்தால் அந்த தவறு சரியாக மாறிவிடாது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் கடும் விமர்சனத்திற்கு பின் கூட சாலிசிட்டர் ஜெனரலான வேணுகோபால் அவர்கள் அடங்கவில்லை அந்த விவாதத்தை வாக்குவாதத்தை தொடங்கினார் பாராளுமன்றத்திலிருந்து வெளிவந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தடுத்து நிறுத்த முடியாது என்று அதற்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த பதில் நாங்கள் இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தவில்லை இந்த சட்டத்தை பேச்சுவார்த்தை நடந்து முடியும் வரை மட்டும் அமல்படுத்த வேண்டாம் தான் கூறியிருக்கிறோம் சட்டத்தை ரத்து செய்வது வேறு அதே சட்டத்தை குறுகிய காலத்திற்கு அமல்படுத்தாமல் நிறுத்துவது வேறு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை ரத்து செய்வது ஒரு புதுசான காரியம் அல்ல பார்லிமெண்டில் பல உரிமைகள் இருக்கிறது பாராளுமன்றத்தில் உள்ள அந்த உரிமைகளை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பார்லிமெண்டின் முதல் உரிமை ஒரு சட்டத்தை கொண்டு வருவது இரண்டாவது உரிமை அதே சட்டத்திற்கான திருத்தத்தை கொண்டு வருவது பார்லிமெண்ட்டின் மூன்றாவது உரிமை மிக முக்கியமான உரிமை அப்படி அந்த சட்டம் தவறாக இருந்தால் அப்படி அந்த சட்டம் நம் நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்தால் இதே பாராளுமன்றம் அந்த சட்டத்தை ரத்து செய்ய முடியும் இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகள் கேட்டு வருகிறார்கள் எந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததோ அதே அரசாங்கம் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இதே அரசாங்கம் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டங்களை ரத்து செய்திருக்கிறார்கள் அதாவது மோடி அரசாங்கம் நேரடியாக நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டங்களை ரத்து செய்துள்ளது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹோமியோபதி சென்ட்ரல் கவுன்சில் ஆர்டினன்ஸை ரத்து செய்து விட்டார்கள் அதற்கு பின் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது ரேப் போன்ற குற்றங்களுக்கு இருக்கும் இந்த தண்டனையை அதிகரிக்க வேண்டும் இது போன்ற தண்டனைகளை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்று கொண்டு வந்த இந்த சட்டத்தையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ரத்து செய்துவிட்டது அப்பெல்லாம் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் மானம் போகவில்லை அடுத்த ஆர்டினன்ஸும் கேளுங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரத்து செய்யப்பட்டது ட்ரிபிள் தலாக் ஆர்டினன்ஸ் எத்தனையோ முறை லேப்ஸ் ஆனதற்கு பின் கடைசியாக அதை அமலுக்கு கொண்டு வந்தார்கள் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் இருபத்தி ஒன்போதாம் தேதி லோக்சபாவில் பாஸ் ஆனதற்கு பின் கூட இந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் அதற்கு பின் Ancient Monument and Archaeological Site Bill இதையும் இதே முறையில் தான் ரத்து செய்தார்கள் இதற்கு மேல் கொண்டு வந்த இன்னொரு மிக முக்கியமான சட்டம் 44th Constitutional Amendment Act அதாவது Preventive Detention Act 1978 செவன்டி எயிட் ஆண்டு கொண்டு வந்த இந்த சட்டத்தை இன்றைய வரை அமலுக்கு கொண்டு வரவில்லை அதாவது ஒரு நபர் தவறு செய்யாத போதே என்கிற பெயரில் அரஸ்ட் பண்ணி வருகிறது அரசாங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்றைய வரை இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரவில்லை இதைத்தான் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூறியிருக்கிறது இந்த சட்டத்திற்கான சரியான பேச்சுவார்த்தை நடந்து முடியாத வரை இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிவிடலாம் என்று நம் நாட்டு விவசாயிகளுடன் உங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்து முடியாத வரை இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடக்க இருக்கும் இந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் நம் நாட்டு விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய ரேலியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டார்கள் இந்த விவசாயிகளுடைய ரேலியை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நேற்று இரவு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிடம் போய் ஒரு அஃபிடவிட்டையும் கொடுத்து விட்டார்கள் அதற்கு பின் தான் இது போன்ற முடிவுகளை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் எடுத்து வருகிறது பெண்கள் முதியோர்கள் குழந்தைகளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மீதமுள்ள நபர்களை எப்படியாவது பலப்பிரயோகம் செய்து விரட்டிவிடலாம் என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம்பி வருகிறது நம் நாட்டு விவசாயிகளுடைய பிளானையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள் விவசாயிகள் கூறும்படி ஒவ்வொரு டிராக்டர் மீதும் ஒரு தேசிய கொடி இருக்கும் தேசிய கொடி மீது இவர்கள் எப்படி கண்ணீர் புகை குண்டுகளை வைத்து தாக்குவார்கள் எப்படி தடியடி நடத்துவார்கள் என்று அதையும் பார்த்து விடலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னொரு புறம் எங்கள் மீது தடியடி நடத்தினால் தேசிய கீதத்தை பாடத் தொடங்கி விடுவோம் ஒரு நபர் தேசிய கீதத்தை பாடும்போது எப்படி அவர்கள் மீது தடியடி நடத்துவார்கள் என்று அதையும் பார்த்துவிடலாம் என்று நம் நாட்டு விவசாயிகள் கூறிவிட்டார்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை நம்பி நம் நாட்டு விவசாயிகள் வீட்டிற்கு திரும்பி போகவிட வேண்டுமா நம் நாட்டு அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்ல நம் நாட்டு விவசாயிகள் தன்னுடைய போராட்டத்தை இந்த மூன்று வேளாண் சட்டத்தை ரத்து செய்யாதவரை போராடிக்கொண்டே கொண்டே இருக்கணுமா என்கிற கேள்விக்கான பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள் நன்றி